இருங்க. உங்களில் பல பேர் நிகழ்ச்சி நல்லா இருக்குது, நல்லா இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், பிள்ளையார் வந்து எழுதி போடுறாராம், அதை இந்த அம்மா பொட்டியிலேருந்து எடுக்கிறாங்களாம் அப்படின்னு கடிதம் போட்டிருக்கிறீங்களே. பிள்ளையார் எழுதாமல் நாங்கள் இங்கே ஒன்றும் சொல்லலை, நம்பலை இல்லை நீங்கள். அவர் எப்படி எழுதுறாரு, அவர் எப்படி யோஜனை பண்ணுறாருன்னு நாங்கள் படமே பிடிச்சி வச்சுருக்கோம். காட்டினா அப்போ நம்புவீங்களா? இதோ இப்போ படத்தை பாருங்கள். பார்த்தீங்கல்ல எப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அடுத்த கேள்வி எதை கொடுக்கலாம், எதை கொடுத்தா மக்களுக்கு போய் சேரும்னு அவர் கவலை, நம்ம கவலை இல்லைங்க. நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோமா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இன்னும் கொஞ்சம் அது வேணும் இது வேணும்னு அப்படி எழுதுவீங்களா? அவர் எழுதுகிறாரெல்லாம் சந்தேகப்படக்கூடாது. உலகத்தில் எத்தனையோ அதிசயங்கள் நடக்குது, இதுவும் ஒன்று. அன்பின் நிறம் என்ன? என்னங்க இப்படி ஒரு கேள்வி தோணுமே? வறுமையின் நிறம்னா உடனே சிவப்புன்னு இடுவீங்க, ஏன்னா படம் வந்தது தெரியும். அன்பின் நிறம் அல்லது பக்தியின் நிறம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஆஞ்சநேய சுவாமிக்கு ராமர்னா ரொம்ப உசுறு, அன்பு பக்தி காதல் எல்லாம் அவரை கண்டால் அவருக்கு உண்டு இல்லைங்களா. ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்களாம், சீதா அம்மா ராமனுடைய சயன அறைக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்க. இவர் கூடவே இருக்கிற ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, அவரும் உள்ளே வராரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, ஆஞ்சநேயா நீ வெளியில் உட்காந்துக்கோ, இங்கே சீதை மட்டும்தான் வரலாம், ஏன்னா இது வந்து எங்களுடைய பெட் சேம்பர் அப்படின்னா எங்களுடைய சயன அறை, மற்றவங்க வரக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னு அவர் இன்னசென்ட்டாக கேட்குறாரு. ஏன்னா ராமர் எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறத அவர் மென்று முழுங்கிறதுக்குள்ளே இவர் ஏன் சொல்லுங்க சுவாமி பிரபு சொல்லுங்க அப்படின்ன பொழுது, அவர் பிரம்மச்சாரி, அவர் ரொம்ப இன்னசென்ட் கூட, அவர்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா சிந்தூர் வச்சுருக்கா பத்தியா சீதை, அந்த வகுட்டர்கிட்ட சிகப்பாக சிந்தூர் வச்சுருக்கா இல்லையா, அது வச்சுருந்தா தான் உள்ளே வரலாம் அப்படின்னோடனே சரின்னு கேட்டுக்கிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருந்தாராம். அடுத்த நாள் காலையில் சீதை அம்மா குளிச்சுட்டு சிந்தூர் வைக்கிறாங்க, கண்ணாடியில் பார்த்து இப்படி சிந்தூர் வைக்கிறாங்க. சிந்தூருங்கிறது வேறு, நம்ம ஊர் குங்குமம் வேறு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் குங்குமம் மஞ்சளை இடித்து அதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு படிகம் போட்டு அப்படி செய்வாங்க. இது வந்து அயச்செந்தூரம்னுட்டு வடநாட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கும், பார்த்துருக்கீங்கல்ல. அந்த சிந்தூர் எடுத்து மாங் பர்னா அப்படின்னாக்கா இங்கே நெத்தியில் இந்த வகுட்டில் வைக்கிறாங்க. வைக்கும்போது, அம்மா நீங்கள் இப்போ எதுக்கு இந்த சிந்தூர் வச்சுக்கிறீங்க, நேற்று கூட ராமர் சொன்னார் என்ன பொழுது, அது உன்னுடைய பிரபுவுக்கு ஆயுசை நீட்டிக்கும் அதுக்குத்தான், புரியுதா அப்படின்னாங்களாம். அப்படின்னா உன்னோட பிரபு யார், ராமனுடைய ஆயுள் வளரணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இந்த வகுட்டில் சிந்தூர் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, அங்கே வச்சா ஆயுஷ் விருத்தி ஆகுமா, யோ எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுற, ஆஞ்சநேயர் நேராக பஜாருக்கு போகிறார். போய் அந்த ஊரில் இருந்த ஒரு கடைக்காரங்கிட்ட போய் சிந்தூர் வேணும் அப்படிங்கிறார். அவர் உடனே ஒரு சிமிழில் சிந்தூர் கொடுக்குறார். இதெல்லாம் போகாது, நீ எதில் சாக்கு மூட்டையில் வச்சுருக்கியா அதை கொண்டா அப்படிங்கிறார். சாக்கு மூட்டை நிறைய சிந்தூர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை கொண்டு வந்த உடனே தூக்கி வாரி 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 மேலே பூசிக்கிட்டாராம் ஆஞ்சநேயர். வந்து அப்படியே சீதைக்கிட்டேயும் ராமர்கிட்டையும் வந்து நிற்கிறாரு. ரெண்டு பேருக்கும் சிரிப்பு தாங்கலை. ஆஞ்சநேயா இது என்ன விளையாட்டு, என்ன உடம்பு பூரா சிந்தூரை பூசின்னு வந்திருக்க அப்படின்னு கேட்டால், அம்மா நீங்கள் தானே சொன்னீங்க ராமனுடைய ஆயுசு வளரணும் அதுக்காக நான் சிந்தூர் வச்சுக்கிறேன்னு, நான் உடம்பு பூரா சிந்தூர் போட்டுன்னு வந்துட்டேன் அப்படின்னா என்னுடைய பிரபுவுக்கு எவ்வளவு ஆயுசு இருக்கும் இல்லை அப்படின்னு அவர் கேட்ட உடனே ராமர் சிரித்தாராம். சீதைக்கு கண்ணீரே வந்துவிடுத்தான். அதாவது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் நம்ம வார்த்தைக்கு சொல்கிறோமே, அதனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள் வடநாட்டில் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு இந்த சிந்தூரத்தை வெண்ணெயில் அல்லது நெய்யில் குழைச்சி இப்படித்தான் உடம்பு பூரா அப்படியே இந்த சிந்தூரை பூசிட்டு வந்து நின்னாராம் ஆஞ்சநேயர். இப்போ புரியுதா பக்தியின் நிறம் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்களே, சிந்தூர சிகப்புன்னு.